ஆமா. ஹேய் குப்புசாமி, என்ன நாளைக்கு எப்ப குத்துக்க போற? இது வெள்ளக்காரனுங்க. நாளைக்கு குடுத்துறேன். டபுள் ஆக்ட். நல்லா நல்லா பண்ணுங்க. சசி மாப்பிள்ளை அடிடாங்கடி. மாசம் மாசம் நீ காம் போய் ஆட்டியது. சரி சரி காம் போய் ஆட்டிய வாங்கடி. ஆ வாங்க பாப்பா வாங்க. மாசம் மாசம் நீ காம் மாப்பிள்ளை சேர்த்து போடு. மக்கள் அடுத்து பாருங்க, காலை உணவு கறி குழம்புங்க. போதும் குழம்பு ஊத்துங்க. ரைட் ரைட் ரைட். ஃபங்க்ஷனாக பண்ணாலே இந்த மாவு தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பச்சை மாவு பொடி வாங்கலைங்க. அந்த மாவு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரஸ்தாளி பழம், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல். மக்கள் தமிழக டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு வந்து ஒரு பகவதி அம்மன் கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். பயங்கரமாக இருந்திருக்கும். பூ அந்த அக்னி சட்டி எடுக்கிறது, அதுக்கப்புறம் காவடி ஆட்டம் ஆடுறது, அதுக்கப்புறம் செம்ம நம்ம மாப்பா நம்ம கௌதம் சுதார் கூட போயிட்டு அவங்க பெரிய மாவட்டம் இது பண்ணிட்டு அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் ஜாலியாக பார்த்துட்டு நைட்டு வந்து ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பார்த்துட்டு அதோட வந்து வீடியோ முடிச்சிருப்பேனுங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அது வந்து வீடியோ அதே வந்து 40 நிமிஷம் வந்துருச்சிங்களா, ஸோ அதனால் வந்து அதை வந்து 2 பாட்டை போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கிட்ட பாட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அன்னைக்கு நைட்டு வந்துங்க சுதாகர் இருக்காங்களாங்க, சுதாகர் கௌதம் இருக்காங்கள, அவங்களுடைய அக்கா பையன் புடுசுங்க ரெண்டு செம்மையாக நாடகம் நடிச்சுக்காரு. நாங்கள் வீட்லேயும் நடிச்சு காமிச்சாங்க. அதெல்லாம் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெடியும். வெடிச்சதுக்கப்புறம் அப்படியே வீடியோ பாருங்கள், கண் வீட்டியே பாருங்கள். எல்லாமே போய் சொல்லிட்டு அப்படின்னா சுவாரஸ்யம் இருக்காதுங்க. வீட்டுக்கு வாங்க, வீடியோக்குள்ளே போல வாங்க. இவன் வயசில் நம்மளுக்கு குச்சிமிட்டா சூப்பிக்கிட்டு சும்மா கூட வந்து தெரியாது. இத்தனை இடையில ஞாபகம் வச்சு பட்டையை தொட்டுறானுங்க. அப்படியே பிடிச்சி நாடகம் நடிக்கிறானுங்க. அப்புறம் நான் ஜார்ஜ் போட்டிருந்தேன். சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக முடியாது, உங்களுக்கு எடுத்து காட்டலாம்னு எடுக்கிறேன். தம்பி நடிங்க, செம்மையாக இருக்குது. வா, என்ன டேலண்ட் தெரியுமா இப்ப இருக்கிற குழந்தைங்களா? சத்தியமா வாய்ப்பு இல்ல. இப்ப பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து தலைவருங்க. இப்ப நம்ம தம்பி அந்த ஸ்டார்டிங் வந்து டயலாக் எல்லாம் நீ சொல்லு. நீ சொல்ற டயலாக் எல்லாம் எங்களால அவ்வளவு மடப்பட முடியும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் சொல்லு கதை என்னன்னு மக்களுக்கு புரியிட்டு. என்ன கதை இப்போ நம்ம நாடு நடிக்கிறோம்? அதாவது ரெண்டு நாட்டாம ராமசாமிக்கு குப்புசாமி நல்ல பிரச்சனை. நடுவுல ஃபேக்டரிக்கார வருவான். வந்து அது இதையும் பேசிட்டு நாட்டாம வந்து கொஞ்சம் கோபமா சொன்னோடனே அவன் கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறம் நாட்டாம வீட்டுல நாட்டாமந்திட்டு மணி 10 ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்களையும் காணாம மாப்பிள்ளைங்க. சரி ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ அதை வந்து நீங்க டபுள் ஆக்டா கொஞ்ச நேரம் நடிச்சுக்காமீங்க. டபுள் ஆக்ட் ஓகே. அது நடிச்சுட்டு அந்த பாப்பாவுடைய உதவி எப்ப தேவைப்படுதோ அப்ப அந்த பாப்பாவை எடுத்துக்கலாம், சரியா? அங்க போய் உட்காந்து சாமி, அங்க போய் உட்காரு. சேர்ல உட்காரு. இரு, கேளு கேளு கேளு. என்ற பஞ்சாயத்து? ஐயா, என்ற குடும்பத்துக்கும் ராமசாமி குடும்பத்துக்கும் 25 வருஷம். 25 வருஷம் பக இருக்குன்னு இந்த ஊருக்கே தெரியுங்க ஐயா. 25 வருஷமா என்னடா பாக்க? இது வெள்ளக்காரனுங்க. நாளைக்கு குடுத்துறேன். டபுள் ஆக்ட். நல்ல நல்ல பஞ்சாயத்து. என்ன நல்ல பஞ்சாயத்து? சரி, யார் இந்த சாச்சா எம்னடி வெச்சிட்ட போச்சு? கா திமிரா காச்சி வரல மேல குச்சிடா. இது வெள்ளக்காரன். யாரா கொலா பாயிண்ட் போடுறேன்? கொலா குச்சினா ராமசாமி பக்கத்துல தீ போடுற மாதிரி பேசுங்க.
ராமசாமி பக்கம் தீர்ப்பு அந்த மாதிரி பேசு. இது மக்கள் மக்கள் பிடிக்கலாம் ஏரிய நெருப்புல ஏறி உட்காருங்க கப்புடு குடிக்க. ஏறி உட்காது ஏரியர் நெருப்புல மாத்தி சொல்லிட்டு நாட்டாம் வீடுப்பா காட்சி இரண்டு நாட்டாம் வீடு இது வந்து அந்த பாப்பா வந்து இந்த பையனுடைய அம்மான்னு நினைச்சுக்கிச்சிங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர். அடியே சரஸ் தம்பி இன்னொட்டே மாத்த டயலாக் சொல்லு. அப்படியே காவேரி ஆத்து பக்கமா பெரிய கரையா இருக்கும்.
நியூஸ் கனல் வர தம்பி பொங்கலுக்கு சஷ்வந்த், உங்க பேரு? லக்ஷிகா. தன்ஷிகா, ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா? சூப்பர், அருமையா நடிச்சீங்க. சூப்பர். இது நாடகம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நவீன் அண்ணா. தலைவரே, கரூர் மாவட்டத்துல மரவாபாளையத்தில் இருக்கிற நவீனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப்புங்க. உண்மையாலுமே சொல்றேன், ஒரு விவசாயத்தை மையமா வச்சு இப்ப வளரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை சொல்லி கொடுத்து, இதை பார்க்கும் போது இந்த பையன்லாம் ட்ரிபிள் ஆர் சுட்டு நடிக்கிறாப்புல, நவரசன் நாயகன் மாதிரி பட்டையை தட்டுறாப்புல, அவன் நடையப்பார் உடையப்பார் அப்படிங்கிற மாதிரி குட்டி கலக்கி இருச்சாப்புல, அந்த புள்ளை சலக்கிலிங்க பயங்கரமா. இந்த குட்டீஸும் வந்து இடையில இடையில வந்து ஃபன் பண்ணுச்சு. சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பாருங்க, இந்த உலகுக்கு வந்து மாமா இதா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க வர. ஆனா உண்மையான சொல்ற சூப்பர் தங்க, வேற லெவல். நினைக்கிறேன் காலிங்கராயன் வாக்கிய பாசம் தச்சுட்டு மஞ்சள் பொருள் என்ன பண்ணுறதுங்க, சரியான சீனுங்க. பேக் கேமரா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பல்ல விளக்கிட்டு கொய்யா குச்சி உடச்சுதான் பல்ல விளக்க போகிறோம். பல்ல விளக்கிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். மாப்ள சரியான சீன் இருக்குது மாப்பிள்ள. ஜம்மு இருக்குது போ. இது பழைய கிரிக்கெட் கிரவுண்டா? மாப்பிள்ள சின்ன வயசாக இருக்கும் விளையாண்டுருப்பா. நாமங்க இங்கே வருங்க, ஆதாவான உதிர்த்து வருகிறது. சரி ஓகே மாப்பிள, ரெண்டு குச்சி விட்றோம் மாப்பிள. கொய்யா குச்சியை பல் விளக்கிறது வந்துங்க, வேப்பம் குச்சி இல்லை வளர்க்கணும், ஆலாங்குச்சி வளர்க்கலாம், இல்லைங்க எந்த குச்சி வேணாலும் வளர்க்கலாங்க. விஷம் இல்லாத குச்சியில் எந்த குச்சி வேணாலும் வளர்க்கலாம். கொய்யாக்காய் தான் ஒன்று கூட இல்லைங்க, ஆனால் எல்லாம் பச்சைக்காயாக இருக்குது. எல்லாம் எப்படி சொல்கிறது, இப்போ தான் அரும்பு கட்டி எல்லாமே ஒரு முக்கா தரத்துக்கு வந்துருக்குது, அரை தரக்காய்க்கு.
அவன் ஒரு கொய்யாக்கா கூட இல்லை, இருந்துருந்துன்னா அவர் வேட்டையாடிக்கலாம். கிடைக்கலைங்க, ஒரே ஒரு பழம் கிடச்சிது, பாப்பாவுக்கு கிடச்சிது. இன்னும் தொலைவுனா கிடைக்குன்னு நினைக்கிறேன், மேலே ஃபுல்லாக தொலைவணும். இல்லை காய் இல்லை, பழம் இல்லை, எல்லாமே அது ஒரு வாரத்தில் எல்லாமே பழுத்துருன்னு நினைக்கிறேன். ரெண்டு மூணு நாள் பழம் வளர்க்கிட்டே போய் சாப்பிட்லாம். இல்லை ரெண்டு மூணு நாள் பழக்கம் நிறையா இருக்குது. பாய் நல்லா படிங்க. என்னது பேக்கா? அவங்கோட விட்டுட்டு போற கழுகுதுன்னு நினைச்சேன். போஸ்ட் வாங்கிக்கலாம். மாவு சாப்பிட்ரு சாப்பிட்ரு எடுத்து உலக வரலாற்று யூடியூப்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து இயல்பா நடக்கூடிய ஒரு பண்ணெல்லாம் வந்து எடுத்து போட சேனல் நம்ம சேனல்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான பண்ணா இருக்குதுங்க, பட்டி பாப்பா வச்சு பண் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. மக்கள் அடுத்து பாருங்க, காலை உணவு கறி குழம்புங்க, போதும் குழம்பு விட்டுங்க. ரைட் ரைட் ரைட், சூப்பர். மாப்பிள சாப்பிடலாம், மாப்பிள சாப்பிடுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா ஊர்லேயும் பொங்கல் முடிஞ்சு அடிச்ச நாள் கறி குழம்பு அதே மாதிரி தாங்க. மட்டன் மட்டன் தான் ஆ, மட்டன் மட்டன் தான். நம்மால் சூப்பராக இருக்குதா? சரி ஓகே, மக்கள் வாங்க சாப்பிடலாம். ஓகேங்க, சாப்பிட்டு கிளம்பி வீட்டை நோக்கி போவோம். போயிட்டு அடுத்தடுத்த கண்ணன் ட்ரைடி பண்ணுவோம், கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுவோம். சரி சாப்பிடலாம், சாப்பிட அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நல்லா கறி குழம்போடு ஒரு பிடி பிடிச்சதுக்கப்புறம் கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இந்த மாவு தான். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பச்சை மாவு பிடிப்பாங்க இல்லைங்க அந்த மாவு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரஸ்தாளி பழம், சூப்பராக இருக்கும், வாங்க சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குங்க. அவ்வளோமா நல்லாயிருக்கு. உள்ளே பொட்டுக்கலை சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அரிசி மாவு ப்ளஸ் பொட்டுக்கலை ரெண்டும் சேர்த்து பிசைஞ்சிருப்பாங்க போல், சூப்பராக இருக்குது. ம், செம்மங்க. மக்கள் கௌதம் பாருங்க, அந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப கேட்குறான். ஃபைனலாக ரஸ்தாடி பழங்க. அந்த மாவு சாப்பிட்டு சாப்பிடுவோம், இனிப்பே தெரிவிக்கல, சூப்பராக இருக்குது. ரைட் ஓகே மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுது உங்கள் கே செவன் டாடா பாய் செய்யோ. கௌதமே டாடா, மாப்பிள பாய் பாய் ஓகே பாய் டாடா பாய் டாடா 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 கட்டே டிவியில் இருக்கு பாய் டாடா கட்டே மூஞ்சி பாருங்க.